ಶ್ರೀ ಸರಸ್ವತ್ಯೈ ನಮಃ ಓಂ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಸದಾಶಿವ ಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಶ್ರುತಿ ಸ್ಮೃತಿ ಪುರಾಣಾನಾಮಾಲಯಂ ಕರುಣಾಲಯಂ ನಮಾಮಿ ಭಗವತ್ಪಾದ ಶಂಕರಂ ಲೋಕಶಂಕರಂ ಶಂಕರಂ ಶಂಕರಾಚಾರ್ಯಂ ಕೇಶವಂ ಬಾದರಾಯಣಂ ಸೂತ್ರ ಭಾಷ್ಯ ಕೃತೌ ವಂದೇ ಭಗವಂತಃ ಪುನಃ ಪುನಃ ಸಮಸ್ತ ಜನ ಕಲ್ಯಾಣಿ ನಿರತಂ ಕರುಣಾಮಯಂ ನಮಾಮಿ ಚಿನ್ಮಯಂ ದೇವಂ ಸದ್ಗುರುಂ ಬ್ರಹ್ಮವಿದ್ವರಂ ಸದ್ಗುರುಂ ಬ್ರಹ್ಮವಿದ್ವರಂ. ಗೀತಾ ಧ್ಯಾನ ಶ್ಲೋಕ ಮೊದಲ ಶ್ಲೋಕ ಪಡಿಕಲಾ. ಓಂ ಪಾರ್ಥಾಯ ಪ್ರತಿಬೋಧಿತಾ ಭಗವತಾ ನಾರಾಯಣೇನ ಸ್ವಯಂ ವ್ಯಾಸೇನ ಗ್ರಥಿತಾಂ ಪುರಾಣ ಮುನಿನ ಮಧ್ಯೆ ಮಹಾಭಾರತಂ ಅದ್ವೈತಾಮೃತವರ್ಷಿಣಿ ಭಗವತೀಂ ಅಷ್ಟಾದಶಾಧ್ಯಾಯಿನೀಂ ಅಂಬತ್ವಾಮನು ಸಂತತಾಮಿ ಭಗವದ್ಗೀತೆ ಭವದ್ವೇಷಿಣೀ ಭಗವದ್ಗೀತೆ ಭವದ್ವೇಷಿಣೀ. ನಮ್ಮ 18th ಅಂಡ್ 19th ஒரு தடவை படிக்கலாம் சாண்ட் பண்ணுவோம் ரிவைஸ் பண்ணிடலாம் ஒரு தடவை. ಕರ್ಮಣ್ಯಕರ್ಮ ಯಃ ಪಶ್ಯೇತ್ ಅಕರ್ಮಣಿ ಚ ಕರ್ಮಯಃ ಸ ಬುದ್ಧಿಮಾನ್ ಮನುಷ್ಯೇಷು ಸ ಯುಕ್ತ ಕೃತ್ಸ್ನ ಕರ್ಮಕೃತ್ ಯಸ್ಯ ಸರ್ವೇ ಸಮಾರಂಭಾಃ ಕಾಮ ಸಂಕಲ್ಪ ವರ್ಜಿತಾಃ ಜ್ಞಾನಾಗ್ನಿ ದಗ್ಧ ಕರ್ಮಾಣಂ ತಮಾಹು ಪಂಡಿತಂ ಬುಧಾಃ. இங்க வந்து கர்மணி அகர்ம யஹ கர்மணி அகர்ம பஷ்யேத், கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறானோ, யார் கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறாரோ, அகர்மணிச்ச கர்மயக அகர்மத்தில் கர்மத்தை பார்க்கிறாரோ அவன் மனுஷியேஷு புத்திமான், மனிதர்களுள் புத்திமான் ஞானவான். ஓகே, சக யுக்த கிருஷ்ண கர்மகிருத்த ச யுக்தக, அவனே வந்து யோகி, கிருஷ்ண கர்மகிருத், எல்லா கர்மங்களையும் செய்தவன் ஆகிறான். சரி, இப்போ ஏன் இப்படி சொல்றாங்க, எல்லா கர்மங்களையுமே செய்து முடித்தவன் ஆகிறான். இப்போ கர்மம் செய்வது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கர்மம் டியூட்டிஸ், இங்க வந்து கர்மம் சொல்லும் போது டியூட்டிஸ் கடமைகள், நம்மளுடைய கடமைகள், எல்லா கடமைகளும் எதுக்கு செய்யறோம்னு கேட்டா, அந்த கடமைக்காக இல்லை, அந்த கடமையை செய்வதோடைய குறிக்கோள் வந்து கடமைய முடிக்கிறது கிடையாது. அந்த கடமையை செய்வதோட நோக்கமே வந்து, கர்மத்தை செய்வதோட நோக்கம் நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்துவது. இப்ப மனதை தூய்மைப்படுத்துவது நடத்தோம்னா, ராகத்வேஷம் இல்லாமல் இருப்பது, விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பது. பாருங்க, அப்போ நம்ம கடமை செய்யறது, கடமையை செய்ய சொல்லும் போது நம்ம ஒரு ஒர்க் பண்றோம், ப்ராஜெக்ட் பண்றோம், என்னோட டியூட்டி இது இது, அதனுடைய பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா, பிசிக்கலா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டியூட்டிய எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா நான் செஞ்சு முடிச்சேன். அப்படி சக்சஸ்ஃபுல்லா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சு முடிச்சிருக்கலாம், ஆனா அது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு அவ்வளவு கோபங்களும் அவ்வளவு தாபங்களும் விருப்பு வெறுப்புகளும், என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு நான் அதை செஞ்சு முடிச்சேன்னு சொன்னா அது சக்சஸ்ஃபுல்லே கிடையாது, அது ஃபெயிலியர். ஏன்னா கர்மம் செய்வதற்கு நோக்கமே என்னன்னு கேட்டா, நம்ம மனதை, மறுபடியும் சொல்றோம், நம்ம மனதை தூய்மைப்படுத்துவதற்கு தான் கர்மமே செய்யும். அப்ப அந்த தூய்மை செய்வதுன்னு நடத்தோம்னா, அந்த கடமையில நாம விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்வதுதான். விருப்பு வெறுப்பு இல்லாம என்னால செய்ய முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னா, அதுதான் அந்த கர்மத்தினுடைய பர்பஸே தவிர, அதுதான் அந்த கர்மத்தோடைய பர்பஸ் சால்வ்டு. அந்த கர்மம் எதுக்கு செய்யணுமோ அதை செஞ்சுதான் முடிஞ்சிச்சு. எனக்கு விருப்ப இருப்பு இல்லை, வாசனைகள் என்ன டிஸ்டர்ப் பண்ணல. அதனால இங்க என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ண கர்மகிருத்து எல்லா கர்மங்களையும் செய்தவர்கள் ஆகிறான் அப்படின்னு நடத்தோம்னா, இவருக்கு வந்து தூய்மை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இவன் ஹையஸ்ட் பியூரிஃபைட், எந்த எல்லா வாசனைகளுமே முடிஞ்சது இவங்களுக்கு. கிருஷ்ண கர்மகிருத்து, எல்லா செயல்களும் செய்வது எதுக்குன்னு பார்த்தோம், மனது தூய்மை அடைவதற்கு, விருப்ப வெறுப்பு இல்லாம இருக்கிறது.
அந்த விருப்பெருப்பு இல்லாம தூய்மை அடைந்த மனதை வைத்து நமக்கு ஞானத்திற்கான தகுதி பெறுகிறோம், ஆத்ம ஞானத்துக்கான தகுதி பெறுகிறோம். அதுக்கப்புறம் ஆத்ம ஞானம் பெற்ற பின்னாடி என்ன ஆயிடுது, ஃபுல்ஃபில்டு, பூர்ணத்துவம் கிடைச்சிருச்சு. இப்ப அதனால இவன் எல்லா கடமைகளையுமே செய்தவன் ஆகிறான், எல்லா கர்மங்களையுமே செய்தவன் ஆகிறான். யாருன்னு கேட்டா யாரு, எக கர்மணி அகர்ம பஷ்யத், யார் கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறானோ, அதாவது கர்மத்தில் கர்மமற்ற தன்மையை பார்ப்பது, கர்மத்தில் கர்மமற்ற, அந்த கர்மமற்றதுன்றதுதான் அகர்மம்னு சொல்றாங்க. அகர்மம் தமிழ்ல அக்கர்மம்னு எடுத்துக்கூடாது, அக்கர்மம் பண்றாங்க பாரு அப்படின்னு அர்த்தம் இல்ல, அது தமிழ்ல வேற மாதிரி இல்லை, தப்பு பண்றது அர்த்தம். அகர்மம், அகர்மம்னா கர்மமற்ற நிலை, கர்மத்தில் கர்மமற்ற நிலையை யார் பார்க்கிறார்களோ, அது போல கர்மமற்ற நிலையில் யார் கர்மத்தை பார்க்கிறார்களோ அவன் மனுஷேஷு புத்திமான். அப்படின்னு என்ன அர்த்தம்ங்க, கர்மத்தில் ஈடுபடுவது எது, கர்மத்தில் ஈடுபடாமல் இருப்பது எது, இது ரெண்டும், இது ரெண்டையும் தெரிந்து கொள்வது. கர்மத்தில் ஈடுபடுவது எது, கர்மத்தில் ஈடுபடாமல் இருப்பது எது, இத புரிஞ்சுக்கணும். இதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ சரியாக. அப்போ இதுல என்ன விஷயம், இதை எதை பொறுத்திருக்கு அப்படின்னா, யார் கர்மத்தில் அக்கர்மத்தை பார்க்கிறானோ, யார் கர்ம செய்யும் பொழுது கர்மம் செய்யாத ஆத்மாவை பார்க்கிறானோ, கர்மத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் ஆத்மா தன்னிலையில் இருப்பதை பார்க்கிறானோ, கர்மம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதும் யார் வந்து இந்த கர்மத்துக்கு சம்பந்தம் இல்லாத தன்னிலையிலேயே இருக்கின்ற ஆத்மஸ்வரூபம் நான் என்று தன்னை உணர்கிறானோ. இப்ப நம்ம வந்து கர்மத்துல ஈடுபடும் பொழுது நமக்கு எந்த மாதிரி அபிமானம் இருக்கு, நமக்கு நான் செய்கிறேன், எனக்கு இந்த இந்த கர்மங்களை செய்வதனால எனக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறது, அந்த பலன்களை வைத்து நான் சந்தோஷமாக இருப்பேன். இப்படி இந்த அபிமானம் இருக்குல்ல, இந்த அபிமானம், அந்த அபிமானத்தினால வரக்கூடிய மற்ற பலன்கள் எல்லாம் அதனுடைய ரிசல்ட். அப்ப என்னன்னா, அபிமானம் இருக்கு, நான் இந்த உடலோட அபிமானம் வைத்திருக்கிறேன், இந்த உடலோட அபிமானம் வைத்து கொண்டு மனதோடும் புத்தியோடும் நான் என்ற அபிமானம் வைத்து கொண்டு நான் என்னுடைய கடமைகளை செய்கிறேன், வேலைகளை செய்கிறேன், அதன் மூலமாக எனக்கு குறிப்பிட்ட பலன் வருது, அது குட் ரிசல்ட்டோ பேட் ரிசல்ட்டோ எப்படி வேணாலும் வருது, அது பாப புண்ணியம் எப்படி வேணாலும் வருது, அதை நான் அனுபவிக்கிறேன். இப்படி இந்த ஹோல் ப்ராசஸ் இருக்கு, இந்த ஹோல் ப்ராசஸ்லயும் இந்த அபிமானம் இந்த உடல் மேல வைக்காம, நான் இந்த உடல் மனம் இல்லை, நான் வந்து ஆத்மஸ்வரூபம், இந்த செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பது இந்த உடல் மனம் புத்தி, செயல் புரிகின்றது இந்த உடல் மனம் புத்தி, நான் ஆத்மஸ்வரூபம், நான் அகர்த்தா. இப்படி யார் கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறார்களோ, கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கிறார்களோ, இதுக்கு இன்னொரு ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க. இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா புரிஞ்சுக்கணும், கர்மத்தில் அகர்மம், கர்மத்தில் ஈடுபடுவது எது உண்மையாகவே அகர்மம், இத கர்மத்தில் ஈடுபடாதது எது. சரி, என்ன உதாரணம்னா, இப்ப நம்ம சூரியன் நம்ம பாக்குறோம், சூரியனை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, சூரியன் அளவுக்கு பாருங்க, பர்ஃபெக்ட் டைமிங், கரெக்டான நேரத்துல இந்த டைம் உதிக்கும் இந்த இடத்துல. அவங்க நம்ம மேப் வச்சே சொல்லிடுவாங்க, ஜியோகிராபிக்கல் பொசிஷனை வச்சே இந்தந்த இடத்துல இந்தந்த டைமுக்கு சூரிய உதயம் ஏற்படும், அது அந்தந்த ஜியோகிராபிக்கல் பொசிஷனை வச்சு. அது மாதிரி இந்த டைமுக்கு அது அஸ்தமனம் ஆகும். அப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் இந்த சூரிய உதயம் இந்த டைம் அப்படின்னு போட்டுருவாங்க, சூரிய அஸ்தமனம் இந்த டைம் போட்டுருவாங்க, கரெக்டா இருக்கும். இப்போ உண்மையிலேயே சூரியன் உதிக்கிறதா, சூரியன் மறைகின்றதா, நம்ம பார்வைக்கு எப்படி இருக்கு, சூரியன் உதிப்பது போலவும் சூரியன் வந்து நல்லா பிரகாசமா நமக்கு எல்லாம் பகல் ஃபுல்லா வேலை செஞ்சு டயர்ட் ஆகி நம்ம வீட்டுக்கு போறோம்ல, வீட்டுக்கு போயிட்டு அப்படியே டயர்ட் ஆகி ரெஸ்ட் எடுக்கிறோம், அந்த மாதிரி சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகுது அப்படின்னு சூரியன் மறைஞ்சு போகுது நம்ம பார்வை விட்டு. நமக்கு அப்படி தோன்றதே தவிர
அந்த சூரிய நிலையிலிருந்து என்னது, சூரியனுடைய நிலையிலிருந்து என்ன கிடையாது, நம்ம பார்க்கறதுக்கு என்ன இருக்கு, அது உதிக்கும் போது அதனுடைய செயல் செயலை தொடங்குனது போலவும், அப்புறம் அது இருக்கிற வரைக்கும் அது செயல் புரிந்து கொண்டிருப்பது போலவும், அது அஸ்தமனம் ஆகும்போது என்ன ஆகுது, அது செயலை நிறுத்தி கொள்ற வித்ரா ஆகுது அது, அப்படிதானே நம்ம பார்க்கும்போது அப்படி இருக்கு. ஆனா உண்மையிலேயே என்னது, சூரியன் எந்த செயலும் செய்யவில்லை, அது அதனுடைய நிலையில இருக்கு, அதனுடைய இயல்புல இருக்கு. இது புரியுதா? இது என்ன, இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளுடைய பிளானடரி பொசிஷன், நம்மளுடைய பூமி சுத்ததே தவிர, பூமி செயல்படுதே தவிர, சூரியன் என்ன பண்ணல, எந்த வித செயலும் ஈடுபடுவதில்லை. என்ன குழப்பமா இருக்கா? இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி வந்து சூரியனுக்கு, அகர்த்தா சூரியனுக்கு நம்ம என்ன சொல்றோம், கர்த்தான்ற ஒரு நிலை நம்ம தான் கொடுக்குறோம், நம்ம தான் அது கொடுக்குறோம், உண்மையிலே கிடையாது அது. ஆனா நம்ம பார்க்கறதுக்கு என்ன இருக்கு, அது செயல்படுவது போல இருக்கு, அது செயலை தொடங்குறது போல இருக்கு, அது செயலை முடித்து கொண்டது போல இருக்கு, அஸ்தமனம் அப்போ. ஆனா அதுக்கு அது உண்மையிலே என்னது, அது உண்மையிலேயே நான் எப்போ சூரியன் உதயமான, நான் எப்போ அஸ்தமனமான, அது கேட்குமா கேட்காதா? நீங்க உங்களுடைய பூமி நிலையில வச்சுட்டு நீங்க எனக்கு வந்து சூப்பர் இம்போஸ் பண்றீங்க, கற்பிக்கப்படுகிறேன், என்னுடைய செயல் எல்லாம் நீ கற்பிக்கப்படுகிறது, அது சூரியனுடைய செயல்கள்லாம் அது எப்படி இருக்கு, அதை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இயல்புல இருக்கு. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இது. அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய உடல் மனம் புத்தி இதெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கும் போதும், இந்த உடல் மனம் புத்தி செயல்பட்டு கொண்டிருக்கும் போதும், எக கர்மணி கர்மணி, இந்த உடல் மன புத்திலாம் கர்மணி செயல்பட்டு கொண்டிருக்கும் போதும், எக அகர்மணி பஷ்யேத், யார் இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்ற இந்த செயல்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற ஆத்ம நிலையை பார்க்கிறானோ, நான் ஆத்ம நிலை, நான் என் சொரூபத்தில் நான் எந்த விதமான கர்மமும் செய்யவில்லை, நான் அக்கர்த்தா. செயல்புரிவதெல்லாம் என்னது, இந்த உடல் மனம் புத்தி, எக கர்மணி அகர்ம பஷ்யேத். சரியா, இது புரியுது இல்லையா? ஓகே, இது புரிஞ்சது இல்லையா? இப்படி யார் உணர்கிறார்களோ அது போல கர்மக, எக கர்மணி அகர்ம பஷ்யத், எக அகர்மணி கர்ம பஷ்யத், இப்படி எல்லா செயல்பாட்டுக்கு நடுவுலையும் செயல்பாடுகளுக்குள்ளும் செயல்படாத ஆத்மஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன். இப்படி ரெண்டு விதமாகவும், இப்படி ரெண்டு விதமாகவும் யார் வந்து தன்னை அகர்த்தா என்று உணர்கிறார்களோ, ச மனுஷேஷு புத்திமான், மனிதர்களுள் அவனே ஞானவான், ஞானவான் ஆத்மாவை அறிந்தவன், ஆத்ம ஞானம் பெற்றவன், அவனே யோகி, தன் ஆத்மாவுடன் இணைந்தவன், தன் ஆத்ம நிலையில் நிலை பெற்று இணைந்த யோகியானவன், ச யுக்தக, அவன் கிருஷ்ண கர்ம கிருத்த, எல்லா கர்மங்களையும் முழுமையாக செய்து முடித்தவன். கர்மங்கள் செய்வது எதுக்குன்னு பார்த்தோம்னா, மனத்துமை பெறுவதற்கு, மனத்துமை பெறுவது எதற்கு, ஆத்ம ஞானத்துக்கு தகுதி பெறுவதற்கு, அதுக்கப்புறம் ஆத்ம ஞானம் பெற்று நான் அகர்த்தான்னு புரிஞ்சுக்கிறது. அப்போ நான் அகர்த்தான்னு புரிந்த பின்னாடி என்னுடைய நிலை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்னுடைய சொரூபம் என்னது, அகர்த்தா, இது தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ என்ன சொல்றாங்க, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து செயல் புரிவது செயல் புரியாமல் இருப்பது, ரெண்டு, செயல் புரிவது செயல் புரியாமல் இருப்பது, இதை பொறுத்து நீ செயல் புரியாதவன், செயல் புரிகின்றவன்றது செயலை பொறுத்து முடிவு செய்ய முடியாது. என்ன சொன்னோம், நாம செயல் செய்வதை வைத்தோ செயல் செய்யாமல் இருப்பதை வைத்தோ நான் செயல் புரியாதவன் என்று, செயல் புரிபவன் என்றோ தீர்மானிக்க முடியாது. இப்ப நான் சொல்றோம், நான் இனிமே எந்த வேலையும் சொல்ல போறதில்லப்பா, இன்னைக்கு ஃபுல்லா நான் சும்மா உட்காந்துருப்பேன், எந்த வேலையும் நான் செய்ய போறதில்ல, ரெஸ்ட் அப்படின்னு நான் ஒரு வேலையை செய்யாம இருந்தா அப்ப கூட நான் அர்த்தம், நான் கர்த்தா, நான் யாரு, நான் கர்த்தா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எந்த செயலும் செய்யவில்லை என்கின்ற அபிமானத்தோட இருக்கிறதுனால நான் என்ன ஆயிட்டேன், நான் கர்த்தாவாகிவிட்டேன், நான் செயல் புரிந்தவன் ஆகிவிட்டேன்.
ஆனா என்ன செயல் புரிந்து கொண்டிருக்கிற நீ? எந்த செயலை செய்ய மாட்டேன்ற செயலை செய்து கொண்டிருக்க. அப்ப என்ன அர்த்தம் இங்க? நான் செயல் புரியாதவன், செயல் புரிகின்றவன்றது எதை வச்சு முடிவா இருக்கு? என்னுடைய அபிமானத்தை பொறுத்து இருக்கு, என்னோட அபிமானத்தை பொறுத்து இருக்கு. ஆனா இதே நேரத்துல இதே சமயத்துல நான் எல்லா செயல்களும் செய்து கொண்டிருக்கேன், ஆனா என் சொரூபமான ஆத்மா நான் ஆத்மஸ்வரூபம்ன்ற உணர்ந்து விட்டா, நான் எல்லா செயலும் செய்து கொண்டிருந்தாலும் நான் யாரு? அகர்த்தா. நான் அகர்த்தா. இது புரியுது இல்லையா? இதுதான் புத்திமான்னு சொல்றாங்க. அப்போ ஆத்ம ஞானம். இப்போ இங்க இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? மூணு விஷயம். ஒண்ணு வந்து அஞ்ஞானிகள் சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க தன்னை இந்த உடல் மனம் புத்தின்னு கருதி கொண்டு அந்த அபிமானத்தோட எல்லா செயல்களையும் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நான் செயல் புரியல, நான் செயல் புரிகிறேன். எப்படி பார்த்தாலும் அவங்க கர்த்தா தான். அவன் செயல் புரிஞ்சேன்னு சொன்னாலும் சரி, புரியலன்னு சொன்னாலும் சரி, அபிமானம் இருக்கிறதுனால அவங்க யாரு? கர்த்தா தான். ஓகேங்களா? இப்போ ஞானி இருக்கார். ஞானிக்கு சபுத்திமான் மனுஷேஷு, ஞானி அவருக்கு என்ன புரிந்தது? செயல் நடந்து கொண்டிருந்தாலும் செயல் நடைபெறவில்லை என்றாலும் இரண்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் ஆத்மஸ்வரூபம், நான் அகர்த்தா. இது ஓகேவா? சபுத்திமான் மனுஷேஷு, அவர் அகர்த்தாவான ஆத்மாவுடன் ச யுக்தக கிருஷ்ண கர்ம கிருத்து, அவ்வளவுதான். அவர் வந்து அந்த நிலையில இருக்கார், தான் அகர்த்தா. செயல் நடந்து கொண்டிருந்தாலும், செயல் செய்து கொண்டிருந்தாலும், செயல் புரியாவிட்டாலும், இது ரெண்டு நிலை இருக்கு. இப்போ மூணாவதா இருக்கிறவன் வந்து சாதகன். இந்த சாதகனுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ இது வரைக்கும் உன்னை ஈஸ்வரார்ப்பணமா செய், ஈஸ்வரார்ப்பணமா செய்யின்னு சொல்லியாச்சு, பிரசாத புத்தியா செய்யின்னு ஒரு சாதனை சொல்லியாச்சு. இங்க அடுத்த சாதனை சொல்றாரு, நீ அகர்த்தான்ற அபிமானம் பயிற்சி செய். நான் உண்மையிலே என்னது? நான் அகர்த்தா, உண்மை சுரூபம் அக்கர்த்தா, என் ஆத்மஸ்வரூபம் அக்கர்த்தா. இந்த நிலையிலிருந்து நீ ஞானி மாதிரி, ஞானிக்கு அது இயல்பாக இருக்கு, ச புத்திமான் மனுஷேஷு ச கிருஷ்ண கர்மகிருத். ஆனா நீ கர்மகிருத், கிருஷ்ண கர்மகிருத்து கிடையாது. நீ கம்ப்ளீட்டா எல்லாம் செய்து முடித்தோட இருக்க மாட்டேன், உனக்கு கடமைகள் இருக்கு. ஆனாலும் அந்த கடமைகள்னால நீ பாதிக்கப்படாம இருக்கணும்னா உண்மையிலே நீ என்ன பண்ணிடணும்? அபிமானத்தை விட வேண்டும். என்ன அபிமானத்தை விட வேண்டும்? நான் கர்த்தா என்கின்ற அபிமானத்தை விடணும். அந்த நான் கர்த்தா என்கின்றது என்ன அபிமானம்? அது இந்த உடல் நான், இந்த மனம் நான், இந்த புத்தி நான்றது தான் அபிமானம். அந்த அபிமானத்தை விடுறதுக்கு செயல் புரிவது இந்த உடல் மனம் புத்தி, நான் செயலற்ற அகர்த்திரு ஆத்மா. இந்த சாதனையை, இந்த பயிற்சியை சாதகன் மேற்கொள்ள வேண்டும்னு இங்க சொல்றார். இது புரிஞ்சது இல்லையா? ச கிருஷ்ண கர்ம கிருத். ஓகே, அதுக்கு ஞானியினுடைய நிலையை வச்சு சொல்றாங்க. இப்ப ஞானிகளை பார்க்கும்பொழுது, ஞானிகள்னு சொல்லும் போது யுக்தக கர்ம கிருஷ்ண கர்ம கிருத்து சொன்னாங்களே, எல்லா கர்மையும் செய்து முடித்தவன், தான் அக்கருத்து ஆத்மான்னு உணர்ந்தவர் ஞானி. இப்போ அந்த ஞானிகள்லையும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேட்டகரின்னு வச்சுக்கலாம். ரெண்டு கேட்டகரி, நம்ம ரெண்டு விதமாவும் இருக்கலாம் ஞானிகள். ஞானிகள் முழுக்க 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 செயலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களாகவும் இருக்கலாம், செயலிருந்து முழுவதுமாக விடுபட்டவர்களாகவும் இருக்கலாம். ஓகேவா? இது புரியுது இல்லையா? இது ரெண்டு விதமா இருக்கலாம். இங்க 19வது ஸ்லோகத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, முழுக்க முழுக்க செயல ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஞானியினுடைய நிலை எப்படிப்பட்டது? இது ஓகேவா? இப்ப சொன்னது, இப்போ செயல்ல அவர் கம்ப்ளீட்டா ஒர்க், செயல்கள்ல கடமைகளே இருக்காரு, முழுவதுமாக ஈடுபட்டு கொண்டிருக்கார். அப்படிப்பட்டவருடைய நிலை தான் இங்க 19வது ஸ்லோகத்திலேயும் சொல்லிட்டு வராங்க. எஸ்ய சர்வே சமாரம்பாக காம சங்கல்ப வர்ஜிதாக. அவருக்கு எப்படி இருக்கும்? காம சங்கல்பம் ரெண்டுமே இருக்காது. இங்க சங்கல்பம் சம்யக் கல்பனா இது, நன்றாக கற்பனை செய்தது. சங்கல்பம் என்னது? இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கு அப்படின்றது என்னது? சங்கல்பம். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு டெய்லி அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்லிட்டே இருக்கும். பார்த்து 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 அது என்ன ஆயிடுச்சு? ஸ்ட்ராங் ஆகுது. அது ஸ்ட்ராங் ஆனோடனே அது ஆசையாக மாறுது, காமம். அது நல்லா இருக்கு, அடுத்து என்ன? அது ஸ்ட்ராங் ஆனோடனே என்னவா மாறுது? க
காமமா மாறுது, ஆசை என்ன மாறுது, அது எனக்கு வேண்டும். செடி கொடி மரமும் நல்லாதான் இருக்கு, அழகா தான் இருக்கு, பார்க்க நல்லாதான் இருக்கு, என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அடுத்து என்ன வருது, அது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும்னு சொல்ற நிலைமை வருது இல்லையா, சங்கல்பம் காமம் ஆசை. இப்ப ஆசையா மாறிடுச்சா, இப்ப என்ன பண்ண போறோம், இனிமே சும்மா இருக்க முடியாது, கர்மம் செயல் செயல்படுவோம். என்ன செயல்படுவோம், எது எனக்கு நல்லா இருந்ததோ எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேனோ அது எனக்கு வேணும், அதனால் அதை அடைவதற்கு நான் செயல் புரிகிறேன். இதுதான் தேரி ஆஃப் ஆக்ஷன், ஒரு ஒரு கர்மத்தினுடைய தேரி. கர்ம இப்படிதான் செய்யறோம் நம்ம பொதுவா. ஆனா இவர் எப்படி, காம சங்கல்ப வர்ஜிதாக, சங்கல்பம் கிடையாது, காமம் கிடையாது, வாசனை கிடையாது, இதெல்லாத்தையும் இதெல்லாத்திலிருந்தும் விடுபட்டவர். யாரு, ஞானி. இதுல இருந்தெல்லாம் விடுபட்டவர். ஆனா என்ன பண்றாரு, எஸ் எஸ் சர்வே சமாரம்பாக, பல்வேறு விதமான செயல்கள்ல சமாரம்பாக மிக நன்றாக எல்லா கடமைகளையும் அற்புதமாக சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இல்லை, சங்கல்பம் இல்லை, ஆசை இல்லை, எனக்கு இதனால எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், அதனால எனக்கு இதனை அடையணும், இது எனக்கு வேணும் அப்படின்ற எண்ணமே இல்லை, சங்கல்ப வர்ஜிதாக. அப்ப என்ன ஆச்சு, அவருடைய வாசனை எல்லாம் என்ன ஆச்சு, அவருடைய வாசனை அவருடைய விருப்பு வெறுப்புகள் இதெல்லாம் என்ன ஆச்சு, ஞான அக்னி தக்த கர்மானம், ஞான அக்னியினால் எரிக்கப்பட்டு விட்டது. ஞான அக்னியான தான் அக்கர்த்திரு ஆத்மா என்கின்ற ஞானம். நான் யாரு, என்னுடைய சொரூபம் அக்கர்த்திரு ஆத்மா அப்படின்ற அந்த ஞான அக்னியினால தக்த கர்மானம், அவருடைய எல்லா செயல்களும் எரிக்கப்பட்டு விட்டது. தமாகு பண்டிதம் புதாக, இப்படி இருப்பவர்களை தான் பண்டிதர்கள் சொல்றாங்க. புதாக ஞானிகள் சொல்கிறார்கள், பண்டிதர்கள் யாரு, பண்டிதாக நான் அனுசோச்சந்தி, எங்க ரெண்டாவது அத்தியாயத்துல ஆரம்பிச்சார் பண்டிதாக, நமக்கு ஞாபகம் இருக்கலாம், அசோச்சான அசோச்சஸ்தம் பிரஜாவாதாம்ச பாஷசே கதாசுன கதாசூன்ஷ நானு சோச்சந்தி பண்டிதாக. ஏன் அவர்களுக்கு ஏன் என்ன கிடையாது, வாசனை கிடையாது, சங்கல்பம் கிடையாது, ஆசை கிடையாது, இதெல்லாம் யாருக்கு இருக்கு, அபிமானம் இருப்பவர்களுக்கு இருக்கு. ஐடென்டிபிகேஷன், நான் இந்த உடல் மனம் புத்தின்னு அபிமானம் இருப்பவர்களுக்கு என்ன வருது, சங்கல்பம் வருது, இந்த உடல் மனம் புத்திக்கு இது இருந்தா நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கு, இது வந்து எனக்கு சுகத்தை கொடுக்கும், ஓகே அப்போ அது எனக்கு வேணும், அப்போ நான் செயல் புரிகிறேன். இது இது இந்த மாதிரி இந்த நிலையில இருந்தா எல்லாரும் செயல் புரியும். ஆனா இந்த ஞானி என்ன ஆயிட்டு, என்ன எப்படிப்பட்டவர், இந்த அபிமானமற்ற நிலை, அதாவது செயல்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த உடல் மனம் புத்தியோட அபிமானம் அற்ற நிலை தான் ஞானாக்னி தக்த கர்மானம். அதுல இருந்து டோட்டலா டிஸ்ஐடென்டிஃபை ஆயிட்டார், பிரிஞ்சிட்டார், தான் ஆத்மா தான் அக்கர்த்தா இந்த நிலையில இருக்கார். தமாகும் சர்வை சர்வை சமாரம்பாக, சகல கர்மங்களும் பர்ஃபெக்டா செய்யறார். அப்படின்னா அர்த்தம், சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள், நமக்கு டியூட்டிஸ் எது 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 நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு, நம்மளுடைய சனாதன தர்மப்படி நம்மளுடைய சாஸ்திரங்கள், அப்ப அதுல கொடுக்கப்பட்ட எல்லா நமக்கு நமக்கு அது அதான் நம்ம பார்த்தோம், மூணா நாலாவது அத்தியாயத்திலயும் பார்த்தோம் நம்ம இல்லையா, சாத்துர்வர்ணியமயா சிஸ்டம்லாம் சொன்னாங்க பாருங்க, குணகர்ம விபாக சக, அந்தந்த நிலைக்கு தக்கபடியான எல்லா கடமைகளையும் மிக சரியாக செய்கிறார். ஆனா அவருக்கு என்ன பிரச்சனை இல்லை, விருப்பு வெறுப்புன்ற பிரச்சனை கிடையாது, ஆசைன்ற பிரச்சனை கிடையாது, சங்கல்பமும் இல்லை, ரொம்ப இயல்பா சகஜமாக காரியங்களாம் நடைபெற்று கொண்டிருக்கு, நடைபெறுகின்றது. ஆனா அவர் யாரு, அகர்த்திரு ஆத்மா, அவர் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அகர்ம கர்மணி அகர்மணி எஃபஷியத், கர்மணி அகர்ம எஃபஷியத், அவர் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அவர் அகர்மமான அகர்த்தா ஆத்மா அந்த நிலையில இருக்கார். சரி, இதை நம்ம பார்த்தோம் இருபதாவது ஸ்லோகத்துல படிக்கலாம் நம்ம, அவர் எப்படி இருக்க முடியுது, அவர்னால அப்படி அகர்த்திரு ஆத்மாவாக இங்க இருக்காங்க பாருங்க, அதை சொல்றாங்க, தியக்த்வா கர்ம பலா சங்கம்
त्यक्त्वा कर्मफला संगम नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यभिप्रवृत्तोपि कर्मण्यभिप्रवृत्तोपि नैव किञ्चित् करोति सः त्यक्त्वा कर्मफलासङ्गम् नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यभिप्रवृत्तोऽपि नैव किञ्चित् करोति सः. சரி, அவருக்கு எப்படிப்பட்டவர்னா கர்ம கர்மன் அபி பிரவருத்தோப்பி அப்படின்னா முழுக்க முழுக்க கர்மத்திலேயே மூழ்கியிருக்காருன்னு அர்த்தம். ஆனா மற்றவர்கள் மூழ்கினத்துக்கும் இவருக்கும் வித்தியாசம் இருக்கு. மற்றவர்கள் வந்து அபிமானத்தோட தான் இந்த உடல் மனம் புத்தி அதற்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கணும், அதற்கு எனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் தேவைப்படுது, இந்தந்த விஷயங்களை நான் அடைந்தா நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆனா இவர் எப்படி காம சங்கல்ப வர்ஜிதாக, காமமும் இல்லை சங்கல்பமும் இல்லை, அதுல இருந்தா முழுவதுமாக விடுபட்டு ஆனா எப்படி இருக்காரு, கர்மன் அபிப்பிரவருத்தம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் இன் ஆக்ஷன், முழுக்க முழுக்க செயலிலேயே முழுகியிருக்கார். அப்படி இருந்தாலும் கூட கர்மன் அபிப்பிரவருத்தோப்பி நைவ கெஞ்சி கரவதி சக, அவர் எதுவுமே செய்வதில்லை. இதுதான் என்னது, கர்மத்தில் அக்கர்மத்தை பார்ப்பது. முழுக்க 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 கர்மத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அவருடைய நிலை எந்த நிலையில் இருக்கின்றார், அவர் அவர் ஆத்ம நிலையில் இருப்பதனால ஆத்மா எப்படிப்பட்டது, நைவ கிஞ்சித் கரோதி சக, எந்த செயலிலும் ஈடுபடுவதில்லை. சரி, எப்படி எப்படின்னா தியக்த்வா கர்ம ஃபலா சங்கம், கர்ம ஃபல ஆசங்கம், கர்ம பல பலன், ஒரு பலனில் பற்றை விட்டவர். எந்த செயல் செஞ்சாலும் நமக்கு பலன்ல பற்று இருக்கும். ஆனா இவருக்கு என்னன்னா ஒரு பலன் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணமே இல்லை. இதனால எனக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை. எப்படி இருக்க முடியுது இப்படி அப்படின்னா நித்திய திருப்தக, நித்திய திருப்தக பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர், எப்பொழுதுமே ஃபுல்ஃபில்டு, ஆல்வேஸ் ஃபுல்ஃபில்டு, திருப்தா திருப்தி, பசிக்கவே இல்லை. என்ன கெஞ்சினாலும் என்ன பண்ணாலும் சாப்பிடுவோமா நம்ம, ஏன் ஆல்வேஸ் ஃபுல்ஃபில்டு, எப்பவுமே சாப்பிட்டு ஃபுல்லா இருக்கும் நம்ம. எப்போ கொடுத்தாலும் பண்ண மாட்டோம், வேண்டா வேணான்றோம், எனக்கு தேவையில்லை ஆளை விடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி இவர் ஆத்ம ஆனந்தத்திலேயே ஆத்மனி சந்துஷ்டக, தன்னுடைய ஆத்ம சுகமே பூர்ணமான சுகம், பூர்ணமானது, அதுலேயே நித்திய திருப்தக, கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில்டு இன் இஸ் ஓன் சொரூப்பில், அவருடைய சொரூப ஆனந்தத்திலேயே நித்திய திருப்தக, ஆத்மனி ஏவ ஆத்மா, ஆத்மனி சந்துஷ்டக, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடி. சரி, அதனால அவருக்கு என்ன தேவையில்லை, அவர் பூர்ணமாக சந்தோஷமா இருப்பதுக்கு வேற எதுவுமே அவசியம் இல்லை அவருக்கு, அவர் ஆத்மஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். இப்போ எப்படி இருக்கார் இவர், எப்படி இருக்கலாம் இருக்க முடியுதுன்னா நிராஷ்டிரயக, இவருடைய சந்தோஷத்திற்கு வேற எதையும் சார்ந்து இருப்பதில்லை அவர். நம்ம வேற ஏதாவது ஒண்ணு சார்ந்து இருந்தோம்னா அது இருந்தாதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். நிராஷ்ரயக ஆஷ்ரய நிராஷ்ரயக, எதையும் சார்ந்து இல்லை அவர், நித்திய திருப்தக, வெளி விஷயங்கள் எதையும் சார்ந்து அவருடைய ஆனந்தம் கிடையாது. அவருடைய ஆனந்தம் என்னது, நித்திய திருப்தக, தன் ஆத்மானந்தத்திலேயே லைத்திருப்பவர். அதனால அவர் காம சங்கல்ப வர்ஜிதாக, அதனால என்ன, ஏதாவது ஒன்று எனக்கு வேண்டும், அதன் மூலமாக எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்ன்ற எண்ணமே இல்லை அவருக்கு, அந்த சங்கல்பமே இல்லை. போன ஸ்லோகத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, தெக்வா கர்ம ஃபலாசங்கம். ஆனா மற்றவர்கள் எப்படி, அவங்க எந்த செயல் செஞ்சாலும் கர்ம பலன், எனக்கு என்ன கிடைக்கும் ஃபைனலா இதன் மூலமா, அப்ப என்ன கிடைக்கும்னு
நம்ம எதிர்பார்ப்பு ஆரம்பிச்ச உடனேயே என்ன வந்துருதுன்னா, ஐயோ கிடைக்காம போயிடுமோ, ஏதாவது தடங்கள் வந்துருமோ, ஃபெயிலியர் ஆயிடுவோம், இது ஒழுங்கா செஞ்சு முடிக்கணுமே, இது கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுது, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சு பாருங்க, லோடு ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஏன், அபிமானம், அபிமானம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு, விருப்பு வெறுப்புகள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அதனால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க, விருப்பு வெறுப்பு வந்துருது. இது இதுக்கு தடையாக, இந்த பலனுக்கு தடையாக ஏதாவது வந்துருவாங்களோ, இவங்க இருப்பாங்களோ, இது நடந்துருமோ, ஐயோ அதெல்லாம் நம்ம ஒதுக்கு, இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விருப்பு வெறுப்புக்குள்ள நம்ம சகஜமா நம்ம மாட்டிக்கிறோம். அந்த விருப்பு வெறுப்புனால நமக்கு என்ன ஆகுது, நமக்கு மனது சஞ்சலம் ஆகுது. சஞ்சலம் ஆகுதுன்னு நடத்தோம்னா, சஞ்சலம் ஆகுறதுன்னா நம்ம நம்மளும் டிஸ்டர்ப் ஆகி மற்றவங்களும் டிஸ்டர்ப் பண்றோம். இந்த காலத்துல இந்த வார்த்தை சொல்லணும், டென்ஷன். என்ன பேரு, டென்ஷன். டென்ஷன் நடத்தோம், நானும் டிஸ்டர்ப் ஆகிட்டு மற்றவனும் டிஸ்டர்ப் ஆகிறது. கேட்டால் எனக்கு டென்ஷன் உண்ணால அப்படின்னு மற்றவங்களை படி போட்டலாம்ல ஜாலியா, ஆனால் இவரு டென்ஷன் ஆகி இவருனால்தான் மற்றவங்க டென்ஷன். ஆனால் இவர் என்ன சொல்லுவார், எல்லாராலையும் எனக்கு எல்லாரும் டென்ஷன் தான், இங்கே வந்தாலே டென்ஷன் அப்படின்றது. அப்போ என்ன அர்த்தம், கர்ம ஃபலாசங்கம் தெக்வா, இவர் எப்படி இருக்காரு, பலனில் பற்றில்லை. அப்போ அந்த அகர்த்திரு ஆத்மான்ற நிலையில இருக்கக்கூடிய அந்த ஞானி முழுக்க முழுக்க கர்மங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அவர் கர்மணி யக அகர்ம பஷ்யத், கர்மத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் தான் அகர்த்திரு ஆத்மா என்கின்ற சொரூப நிலையிலேயே இருப்பதனால அவருக்கு சங்கல்பமும் கிடையாது காமமும் கிடையாது. சங்கல்பம்னா என்ன, சம்யகிதி கல்பனா, இது நன்றா இருக்குமே எனக்கு கிடைச்சா, இது நல்லா இருக்கு, அப்புறம் என்ன அதோட நிறுத்திக்க மாட்டோம்ல, இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும் அப்படின்னு அந்த மாதிரி. அடுத்தது அது ஆசையா மாறுது, அந்த ஆசை செயலாக இருக்கு. அப்போ சங்கல்பம் காம இது என்ன வருது, ஏன் வந்து அந்த சங்கல்பம் வருது, நான் என் சொரூபமே பூர்ணமான ஆத்ம ஆனந்த சொரூபம்னு தெரியாதனால வருது. அப்போ அந்த தெரியாதுன்னு சொன்னால அறியாமை, என் சொரூபத்தினுடைய அறியாமையினால எனக்கு என்ன ஏற்படுது, அதுக்கு என்ன பேரு, என் சொரூபத்தை பற்றிய அறியாமை, அஞ்ஞானம், அவித்யா, அவித்யான்னு பேர். வித்யாக்கு ஆப்போசிட் அவித்யா, என் சொரூபத்தை பற்றிய அவித்யா, அதனால அவித்யா காம கர்மம்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவில் சங்கல்பம் இருக்கு, அந்த காமத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி சங்கல்பம் இருக்கு. இதுதான் இங்க என்ன சொல்ல வந்தாங்க, கர்மத்தினுடைய தன்மை ரகசியமானது, கடினமானது புரிந்து கொள்வதற்கு. என்ன அர்த்தம், கர்மம்ன்றது எதை பொறுத்து, நீ கர்மம் செய்கின்றியோ செய்யலையோ அதை பொறுத்து கிடையாது, நீ அபிமானம் எங்க வைத்திருக்கியோ அதை பொறுத்து. நீ ஆத்மான அபிமானம் வைத்து கொண்டிருந்தா, நீ கர்மம் செய்து கொண்டிருந்தாலும் நீ அகர்த்தா. புரியுதா, என் சொரூபம் ஆத்மான்ற ஞானம் எனக்கு இருந்தா, நான் செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது கர்மன் எவி பிரவர்த்தோப்பி, முழுக்க முழுக்க செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் நான் யாரு, அகர்த்தா. அகர்த்தானால என்ன என்ன லாபம், எனக்கு கர்மம் பலன் கிடையாது. கர்ம பலன் என்ன, பாப புண்ணியம். இந்த பாப புண்ணியம் என்ன பண்ணும், பிறப்பு இறப்பு கொடுக்கும், மேல் பிறவி கீழ்பிறவி நடுப்பிறவி இதெல்லாமும் கொடுக்கும். இது எதுவுமே எனக்கு கிடையாது, பிறப்பிறப்பு இல்லை, என் சொரூபம் ஆத்மஸ்வரூபம். இதுதான் இதோடைய தத்துவம். கர்மத்தினுடைய தத்துவம் என்னன்னா, கர்மத்தினுடைய தத்துவம் கர்மம் செய்வதோ கர்மம் செய்யாமல் இருப்பதோ இல்லை, கர்மத்தினுடைய தத்துவம் அபிமானம் பொறுத்து, அபிமானம் எங்க இருக்கோ அதை பொறுத்து. ஆத்ம அபிமானம் இருந்தா அகர்த்தா, ஆத்மம் அபிமானம் இல்லைன்னா நான் எந்த செயலும் செய்யலைன்னா கூட நான் கர்த்தான். அப்ப என்ன ஆகும், நான் கர்த்தாவா இருக்கிறதுனால எனக்கு கர்ம பலன் உண்டு. அந்த கர்ம பலன் என்ன, பந்தப்படுத்தி பாப புண்ணியத்தை கொடுத்து எனக்கு பிறப்பை கொடுத்து விடும். இந்த ஹோல் கான்செப்டும் இதான், இந்த விஷயம் ஹோல் சயின்ஸ் கான்செப்ட் ஃபேக்ட் ட்ரூத். இது இது புரிஞ்சுது இல்லையா, இது புரிஞ்சுதுன்னா இது கிளியரா இருக்கும், இல்லைனா கர்ம 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 ஒண்ணும் புரியலையே அப்படின்ற வேண்டிதான், அது ஒண்ணு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப கரெக்டா அதை கவனிச்சுட்டு வரணும் என்ன சொல்ல வராங்க. அப்ப இந்த ஹோல் கான்செப்ட் என்ன, அவித்யா, அவித்யான எதை பொறுத்து, அஞ்ஞானம், அறியாமை. எதை பொறுத்து, என் சொரூபத்தை பற்றிய அறியாமை,
அது என்ன பண்ணுது, நான் பூர்ணமானவன் எனக்கு தெரியல, அப்போ நான் பூர்ணமாவதற்கு எனக்கு என்ன வேணும், எதை பார்த்தாலும் எனக்கு ஒரு சங்கல்பம் வருது, இது நன்றா இருக்குமே, இது நல்லா இருக்குமே, எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, இதன் மூலமாக நான் சந்தோஷம் அடைவேனே. ஆனா இவர் எப்படியா, நித்திய திருப்தக நிராஸ்ரயக, வெளி விஷயங்கள் எதையுமே தன் ஆத்மாவை தவிர எதையும் சார்ந்தில்லாதவர் இவர், நிராஸ்ரயக நித்திய திருப்தக. அப்போ வெளியில டிபெண்ட் இல்ல, செல்ஃப் ஃபுல்ஃபில்டு, தானே பூர்ணமான ஆனந்த சுரூபம், ரெண்டு விதத்திலையும் இவருக்கு ஃப்ரீ ஃப்ரீடம் இவருக்கு. அதனால கர்ம பல ஆசங்கம் தெக்துவா, அதனால இவர் எந்த செயல் செஞ்சாலும் கர்ம பலன்ல இவருடைய எண்ணம் மைண்ட் போவே போகாது. அதனால காம சங்கல்ப வர்ஜிதாக, போன ஸ்லோகத்தை சொன்னாங்க பாருங்க, காம சங்கல்ப வர்ஜிதாக. அதனால என்ன, கர்மன் யபிப்ரவருத்தோப்பி நைவ கிஞ்சித் கரோத்தியக, அதனால அவர் கர்மம் முழுக்க 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 கர்மத்திலேயே ஒன்று கொண்டிருந்தாலும் அவர் அகர்த்த ஆத்மா, அவரை அந்த கர்மம் பந்தப்படுத்தாது, பாப புண்ணியம் அவருக்கு கிடையாது. இது புரியுதுங்களா? இப்ப பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள் இதெல்லாம் பகவத்கீதையில. ஓகே, 20 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. சரி, அடுத்து அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய இயல்பு அதையும் சொல்றாங்க. இருபத்தி ஓரா ஸ்லோகம். சாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். சேர்ந்து படிப்போம். நிராசீரியத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ சாரீரம் கேவலம் கர்ம குர்வனாப்னோதி கில்பிஷம். சரி, 19-20 ஸ்லோகம் வந்து முழுக்க முழுக்க செயல்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஞானி கர்மணி அகர்ம எஃப்பஷியது, கர்மத்தில் அகர்மத்தை அகர்ம நிலையில் இருப்பவர். ஓகேங்களா? 19-20 எப்படி அவர் அக்கடுத்து ஆத்மாவாக இருக்கார். 21-22 இது பாத்தீங்கன்னா இவர் எந்த விதமான கர்மத்திலையும் ஈடுபடாதவர், எல்லா கர்மத்திலிருந்து விடுபட்டவர். அவர் எப்படி இருக்கார், நிராசீகி ஆசையற்றவன். என்ன போனதையும் இதே தானே சொன்னீங்க, இதுவும் இதே தானே சொன்னீங்க. போனதுல கர்மன் யபிப்ரவருத்தோப்பி, அவருக்கு எவ்வளவோ கடமைகள் இருக்கு, எத்தனை கடமைகள் இருந்தாலும் அதுல ஆசையில பாருங்க, அது ஒரு விஷயம். இங்க எந்த கடமையும் இல்லை, என்ன எந்த கடமையும் இல்லை, ஆசை இல்லை, பரவாயில்லையே, அப்படி இல்லை, எந்த கடமையும் இல்லை. ஆனா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு இன்ஸ்டிங்க்ட். இன்ஸ்டிங்க்ட்னா என்ன பாதுகாத்துக்கணும், ஐயோ எனக்கு மானம் ஒரு மானம், என்ன பாதுகாத்துக்கணும், அந்த இன்ஸ்டிங்க்ட்டுக்குள்ள பேசிக் இருக்கும்ல, அது கூட இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய இந்த உடலை பாதுகாத்துக்கணும்ன்ற அதுல கூட ஆசை இல்லைன்னு அர்த்தம், அதுல ஆசை இல்லை, அவர் பாதுகாத்துக்குவார் அது வேற விஷயம், ஆனா அந்த ஆசை கூட இல்லைன்னு அர்த்தம். ஒரு சாதாரண சொல்றோம், பேசிக் நீடு, உடை இருப்பிடம் உறவிட ஏதோ சொல்றோம்ல நம்ம உடம்புன்னு, அந்த அது கூட நிராசை, அதுலலாம் இருக்கிறதே மினிமம் தான் இருக்கும், எந்த விதமான கடமையும் இல்லை. இன்னொருத்தருக்கு ஃபுல் கடமை இருக்கு, அவர் எல்லாருக்கும் அவருக்கு தேவையான எல்லா சகல விதமான வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும், ஆனாலும் எப்படி அகர்த்தா. இதுதான் டிஃபரன்ஸ் ஞானிகளுக்கு பாருங்க. இவர் எப்படி இருக்காரு, இவருக்கு எந்த கடமைகளும் இல்லை, அதனால தேவைகளே இல்லை, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கம்ப்யூட்டர் வேண்டாம், அவர் ஒன்றும் பண்ண போறது இல்லை, மொபைல் வேண்டாம், எதுவும் கிடையாது, எந்த டியூட்டியும் இல்லை, எதுவுமே இல்லை, அவர் பாட்டு இருக்காரு. அப்பவும் நிராசி ஆசையற்றவனா என்ன அர்த்தங்க, தன் உடல் தான் இருக்கு,
அதுக்கு அது மேல கூட அவருக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. நிராசிஹி எத சித்தாத்மா, எத சித்தாத்மா கம்ப்ளீட்லி என்ன சொல்றது, எத கண்ட்ரோல், தன்னுடைய உடல் மனம் புத்திய முழுவதுமாக கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் அப்படின்னா அதுல கொஞ்சம் கூட அபிமானம் இல்லாதவர் அர்த்தம். அப்புறம் என்ன, தியக்த சர்வ பரிகிரக, இங்க அங்க வந்து கர்மா பலா சங்கம் தெக்துவா, சரியா, அவர் செயல ஈடுபட்டு கொண்டிருக்கார் அவர். இவர் என்ன இங்க தியக்த சர்வ பரிகிரக, சர்வ பரிகிரக அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிறதே மினிமம், மினிமம் அதுலயும் பற்றில்ல, அதையும் பாதுகாக்கணும், இது என்னுடையது, இது தொலைஞ்சு போயிடக்கூடாது, நான் சேஃப் பண்ணி வச்சுக்கணும், யார் எடுத்துட்டு போடாது, எந்த விதமான பற்றும் இல்லாத நிலை, பற்றற்ற நிலையை குறிப்பது இது. தியக்த சர்வ பரிகிரக, அப்ப அவர் என்னதான் பண்ணுவாரு, எதுவுமே செய்ய மாட்டாருன்னா கேவலம் சாரீரம் கர்மம் குருவன், கர்ம குருவன், கேவலம் சாரீரம் கர்ம குருவன், இந்த உடலை அதனுடைய இயல்புல வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்வார். அப்படின்னு அர்த்தம், இயற்கை உபாதைகள் வந்ததுன்னா அதுக்கு போவார், அதுதான் கர்மம் அவர் செய்யறது மேக்சிமம். சாரீரம் பசிச்சா அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு அவருக்கு அபிமானம் இல்லை, இந்த உடலுக்கு பசிக்குது அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடு. கேவலம், கேவலம்னா அதுக்கு மட்டும்னு அர்த்தம், நீ கேவலம்னா தாழ்ந்ததுன்னு அர்த்தம் கிடையாது, கேவலம் அதுக்கு மட்டும், கேவலம் சாரீரம் கர்ம குருவன், இந்த பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இந்த உடல் இருக்கு, அந்த உடல் இருக்கிற வரைக்கும் அதற்கு என்ன தேவையோ அதற்கான மட்டும் கர்மத்தை செய்பவர், கேவலம் சாரீரம் கர்ம குருவன், இந்த சரீர யாத்திரைக்கான தேவைகள் மினிமம் தேவைகள் அதுக்கு மட்டுமே செயல்கள் செய்பவர். கில்பிஷம் ஆப்னோதி, பாபத்தை அடைவதில்லை. அவர் முழுக்க முழுக்க எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாலும் அவர் அக்கறத்தா பாபத்தை அடைவது, இவருக்கு சொல்லணுமா, இவருக்கு எந்த கடமைகளும் இல்லை, பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸ், அதற்கான மட்டும் செயல் செய்கிறார், இவருக்கு மட்டும் எங்க பாபம் இருக்க போகுது, இவருக்கு எந்த விதமான பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லைன்னு சேர்த்துக்கணும், புண்ணியமும் இல்லை பாபமும் இல்லை அப்படின்னா கர்ம பலன் இல்லைன்னு அர்த்தம், இவருக்கும் கர்ம பலன் இல்லை. இப்ப என்ன ஆயிடுச்சுது, இப்ப இந்த கர்ம பலன் யாருக்கு, கர்மம் செய்பவருக்கும் கிடையாது, கர்மம் செய்யாமல் இருப்பவரும் கிடையாது, அபிமானம் இருப்பவங்களுக்கு தான் கர்ம பலன், இதை புரிஞ்சுக்கணும். இங்க இவர் கர்மம் செய்யாமல் இருப்பதனால இவருக்கு பாபமோ, அவர் கர்மம் செய்வதனால பாப புண்ணியம் ஜாஸ்தியோ ரெண்டுமே கிடையாது, ரெண்டு பேருமே தான் அகர்த்திரு ஆத்மான்னு இருக்காங்க. ஓகே சரி, இதனால நமக்கு என்ன லாபம், அது வரும் நமக்கு, அடுத்தது வரும், நம்ம தானே கேட்போம், நம்ம என்ன பண்றது, அது சொல்லிக் கொடுப்பாரு, அத கிருஷ்ணரே சொல்வாரு. இப்போ இத இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, இந்த நிலையை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அடுத்த பாட்டு 22 பாருங்க, நிராசி ரத சித்தாத்மா தெக்வா சர்வ பரிகிரக சாரீரம் கேவலம் கர்ம, இத இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுக்கு அடுத்த பாடல்ல இன்னும் விளக்கம் இருக்கு, பார்க்கலாம். எதிர்ச்சாலாப சந்துஷ்ட, எதிர்ச்சாலாப சந்துஷ்ட, ீதோ விமத்சரவசித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 வ
द्वन्द्वातीतो विमत्सरः समसिद्धावसिद्धौ च कृत्वापि न निबध्यते यदृच्छ லாப சந்துஷ்ட தற்செயலாய் எதேச்சியா சொல்றோம்ல ஆக்சிடென்டல் லக்கி அப்படிலாம் இருக்குல்ல தற்செயலாய் தானாக எதிர்ச்சா லாப சந்துஷ்டக எது கிடைக்கின்றதோ தானாக எது கிடைக்குதோ அதுலேயே சந்துஷ்டக திருப்தி அடைபவர் துவந்துவா தீதக இருமைகளை கடந்தவர் இருமைகள் என்னது இந்த சீத உஷ்ண
வெப்பம் குளுமை மான அவமானம் சுக துக்கம் லாப நஷ்டம் இது எல்லாமே இருமைகள்னா நடத்தோம்னா இருமைகள்னா ரெண்டும் சேர்ந்தே இருப்பது ஒன்னை விட்டுட்டு ஒண்ணு இருக்காது இதுல இருந்தே புரியுது பாருங்க நமக்கு என்ன புரியுது லாப நஷ்டம் சுக துக்கம் வெப்பம் குளிர்ச்சி இது ரெண்டுமே மான அவமானம் இது இதுக்கு என்னன்னு பேரு துவந்தவங்கள்னு பேரு இரட்டைகள் ட்வின்ஸ் அப்படி வச்சுக்கலாமா அப்படி சொல்லக்கூடாது ஆக்சுவலா ஆனா என்ன சேர்ந்தே இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு வந்து ஒண்ணுதான் இருக்குன்ட்டு சுகம் தான் இருக்கு துக்கம் இல்லைன்னு உடனே தெரிஞ்சிடும்ல துக்கம் உடனே துக்கம் தான் இருக்கு சுகம் இல்லை இல்ல இல்ல துக்கம் மட்டும் உனக்கு சுகம் இருக்கு இப்படி மாறி 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 டீஸ் பண்றது இல்ல அனித்தியம் இதுக்கு பேர் தான் சம்சாரம் பேர் ஏதாவது ஒண்ணு இருந்துட்டா நம்ம தெரிஞ்சிருவோம் சரி சுகம் இருந்தா கூட ஓகே போதும் இந்த சுகம் இதுக்கு மேல என்ன இருக்கு பிரம்ம சுகம் தான் நமக்கு வேணும் அப்படியா தெரிஞ்சிருவோம் இல்ல துக்கம் எப்ப பாரு துக்கம் இதெல்லாம் விட்டு எப்படிடா தப்பிக்கிறது இப்படி ரெண்டுமே ரெண்டு நிலைக்கும் விடாது கொஞ்சம் சுகம் கொஞ்சம் துக்கம் கொஞ்சம் மானம் கொஞ்சம் அவமானம் கொஞ்சம் லாபம் கொஞ்சம் நஷ்டம் மாறி 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 இது சம்சாரம் பேர் அப்ப என்ன ஆகுதுன்னா அந்தந்த நிலையிலேயே மயங்கி போயிடுது இதுவே என்ன சொல்றது இதுவே சாஸ்வதம் இதுவே நிலையானதுன்னு நினைச்சுப்பாங்க துக்கம் வந்ததுன்னா அதுவே நிலையான முடிஞ்சது சுகம் வந்தாலும் என்ன அதுவே நிலைத்திருக்க போதுன்னு கற்பனை ஆனா அப்படி இருக்கவே இருக்காது எப்போதுமே இருக்காது மாறி மாறி தான் வரும் இந்த மாறி 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 இருக்கிறதுக்கு பேர் அனித்யம் பேரு நமக்கு அனித்யம் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு தான் அதை சொல்றாங்க இவர் எப்படியா துவந்தாதீக தீத்தக இந்த இருமைகளை கடந்தவர் எது வந்தாலும் சுகம் வந்தாலும் அவரை பாதிக்காது துக்கம் வந்தாலும் அவரை பாதிக்காது ஏன் அவர் அக்கறுத்துற ஆத்மா லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் வெப்பம் வந்தாலும் குளிமை வந்தாலும் அவரை பாதிக்காது அவர் கடந்தவர்னு அர்த்தம் தற்செயலாய் கிடைப்பதில் திருப்தி அடைபவர் எது கிடைக்குதோ பசி இருக்கு உடலுக்கு அப்ப பிக்ஷா போறாரு வழியில என்ன கொடுத்துக்கிறாங்களோ அதை அப்படியே சாப்பிடுறது எதிர்ச்சா அது மாதிரி ஏன்னா இவர் இவர் இருக்கிறது இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாவது வகையான ஞானிகள் பத்தி முதல் வகையான ஞானிகள் கர்மன் யபி பிரவர்த்தோப்பி நைவ கிச்சி கரோதி சக அப்படி முழுக்க முழுக்க செயல் இருந்தாலும் செயலற்றவர் அக்கடுத்துற ஆத்மா இவர் எல்லா கர்மங்களிலிருந்தும் விடுபட்டு இருக்காரு அவரோட பிராரப்தம் அந்தபடி அவருடைய உடலுக்கு அப்படிப்பட்ட பிராரப்தம் அப்ப என்ன பண்ணிட்டு இருப்பார் அவரு எப்பொழுதுமே தன் ஆத்ம நிலையிலேயே சமாதி நிலையில இருக்கலாம் தனியா இருக்கலாம் எந்த டியூட்டியும் இல்லை அவருக்கு அப்படிப்பட்டவருக்கு எதேச்சியா இந்த பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இந்த உடல் இருக்கு அப்போ அதுக்கு தேவையானது என்ன கிடைக்கின்றதோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் இப்ப வெப்பம் குளுமை இந்த மாதிரிலாம் இருந்தா அதையும் கடந்தவர் அவர் அதெல்லாம் தனக்குன்னு நினைக்க மாட்டார் விமர்சரக எந்த சமயத்திலும் அவருடைய விகாரங்கள் அதாவது ஆசை கோபம் லோபம் மோகம் இதெல்லாம் சொல்றாங்களே இதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து விமர்சரக அந்த மாதிரி எதுவுமே இல்லை அவருக்கு எந்த விதமான மன விகாரங்களும் மாறுபாடுகளும் அவருக்கு இல்லை எந்த நிலையிலையும் சித்தம் அசித்தம் வெற்றியிலும் தோல்வியிலும் சமக மனதை சமமாக வைத்தவர் வெற்றியிலும் தோல்வியிலும் இவருக்கு எங்க இருந்து வெற்றி தோல்வி ஒண்ணுமே கிடையாது சமக மனதை சமமாக வைத்தவன் கிருத்வாபி ந நிபத்தியதே கர்மம் செய்தாலும் பந்தப்படுவதில்லை அதாவது மினிமம் வேலை அவரு மினிமம் கர்மம் தன்னுடைய சாரீரம் கேவலம் கர்மம் இந்த உடலுக்காக மட்டுமே அத்தியாவசிய தேவைகளுக்கான கர்மம் அப்பவும் இவர் பந்தப்படுத்துவதில்லை முழுக்க முழுக்க கர்மன் அபிப்பிரவர்த்தோவி அப்பவும் பந்தப்படுவதில்லை ஏன் இவர்கள் கர்மணி அகர்ம பஷ்யேத் கர்மத்தில் ஈடுபடும் பொழுதும் தான் அகர்மா அகர்த்ரு ஆத்மான்ற தன் சொரூபத்தை உணர்ந்தவர்கள் அவர்களுக்கு இந்த அவர்களை இந்த கர்மம் பந்தப்படுத்தாது சரிங்களா இப்ப என்ன பார்த்துட்டு வந்தோம் கர்ம கர்த்தா கர்மஃபலம் இதெல்லாம் யாருக்கு கர்த்தாக்கு அப்ப எது கர்த்தா இந்த உடல் மனம் புத்தி கர்த்தா நான் யாரு நான் ஆத்மா அகர்த்தா இந்த நிலையை உணர்ந்தவர்களுக்கு எந்த விதமான கர்மத்தில் ஈடுபட்டாலும் சரி கர்மத்தில் ஈடுபடாட்டாலும் சரி அவர்களை கர்மம் வந்து பந்தப்படுத்துவதில்லை சரி
இப்போ இப்ப ஞானிகளை பத்தி பார்த்தாச்சு, இப்போ சாதகர்களுக்கு என்ன செய்யணும்? இப்போ இத வந்து ஹிண்ட் பண்றாங்க, இங்கேயும் ஞானி பத்தி தான், ஆனா இங்க 23வது ஸ்லோகம் படிக்கலாம். நம்ம என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கத சங்கஸ்ய முக்தஸ்ய, கத சங்கஸ்ய முக்தஸ்ய, கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதஸஹ, ஞானாவஸ்தித சேதஸஹ, ஞானாவஸ்தித சேதஸஹ, ஞானாவஸ்தித சேதஸஹ யஜ்ஞாயாசரத கர்ம, யஜ்ஞாயாசரத கர்ம, யஜ்ஞாயாசரத கர்ம, யஜ்ஞாயாசரத கர்ம சமக்ரம் ப்ரவிலீயதே, சமக்ரம் ப்ரவிலீயதே, சமக்ரம் ப்ரவிலீயதே, சமக்ரம் ப்ரவிலீயதே. சரி, கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதஸஹ யஜ்ஞாயாசரத கர்ம சமக்ரம் ப்ரவிலீயதே. கத சங்கஸ்ய, சங்கம்னா பற்று, கதனா பற்று போய்விட்டவன், பற்று இல்லாதவன் அர்த்தம், பற்று நீங்கியவன். கத சங்கஸ்ய, பற்று நீங்கியவனுடைய, முக்தஸ்ய இவன் முக்தி அடைந்தவன், பற்று நீங்கியவனுடைய இந்த உடல் மனம் புத்தி என்கின்ற அஞ்ஞானத்திலிருந்து முழுவதுமாக விடுதலை பெற்றவனுடைய, முக்தி அடைந்தவனுடைய ஞான அவஸ்தித சேதசக, தன் ஆத்மஸ்வரூப ஞானத்தில் உறுதி பெற்ற சேதசக மனதை உடையவன், தான் ஆத்மா என்கின்ற அனுபவ ஞானத்தை உடையவனுடைய யஜ்ஞாய ஆச்சரத, யஜ்ஞாய ஆச்சரத தன்னுடைய கடமையை யஜ்யமாக செய்பவனுடைய சமக்ரம் கர்ம, எல்லா சமக்ரம்னா கம்ப்ளீட் முழுமையான எல்லா கர்மமும் பிரவிலியத்தை கரைந்து போகிறது. என்ன எந்த வேர்டு நமக்கு இப்போ முக்கியம்? இப்போ கத சங்கஸ்ய அது நமக்கு முக்கியம் இல்லை, பற்று நீங்கியவர், நமக்கு பற்று இருக்கு அதனால அது நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு தான் பிரச்சனை, அது அவருக்கு இருந்தா இருந்துட்டு போட்டும், பற்று இல்லைன்னு நமக்கு என்ன. அப்புறம் என்ன முக்தஸ்ய, இந்த உடல் மனம் புத்தி தான் இல்லைன்னு அவருக்கு அபிமானம் இல்லை, தான் ஆத்மா அக்கர்த்த ஆத்மான்னு அவர் முக்தி அடைந்தவர். இப்ப என்ன விஷயம் பாருங்க, இங்க ஞான அவஸ்தித சேதஸ இங்கதான் விஷயம், யஜ்ஞாய ஆச்சரத கர்ம அவர் என்ன பண்றாரு, யஜ்ஞாய ஆச்சரத சமக்ரம் கர்ம, இங்க அவருக்கு அபிமானம் இல்லைனாலும் கூட என்ன பண்றாருன்னா அவருடைய கடமைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கார். எப்படி செய்கிறாருன்னா யஜ்ஞாய, கடமையை யஜ்ஞமாக செய்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட யஜ்ய கர்மமாக செய்கின்றவருக்கு சமக்ரம் கர்ம பிரவிலியது, எல்லா கர்மமும் கரைந்து போகிறது. அப்படின்னு நடத்தும்னா கர்மம் கர்ம பலனை கொடுப்பதில்லை, அவர் யஜ்ய கர்மமாக செய்து கொண்டிருக்கார். இதுதான் நமக்கு இப்ப முக்கியம், இங்க யஜ்ய கர்மம்னா என்ன. இப்ப நம்ம கர்மயோகத்துல யஜ்ய கர்மத்தை பத்தி இங்க பேசல, இங்க பாருங்க, இங்க அகர்த்திரு ஆத்மான்ற ஞானம், இந்த ஞானத்துல யஜ்ய கர்மத்தை பத்தி பேசுறாங்க இங்க, இதுதான் டிஃபரன்ஸ். கர்மயோகத்துல யஜ்ய கர்மமா செய் அது வேற, இங்க இந்த ஞானி ஞான நிலையில தான் அகர்த்திரு ஆத்மான்ற நிலையில யஜ்ய கர்மமாக செய்து கொண்டிருக்கார், அதுக்கு என்ன அர்த்தம்? கர்மயோகி யஜ்ய கர்மத்தோட செய்யறான்னு நம்ம பாக்குறோம், யஜ்ஞாய ஆச்சாரத்த கர்ம ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் 3வது அத்தியாயத்துல எல்லாம் வந்தது ஏதோ, அதுக்கு இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இங்க ஞானியே இப்படி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம், இது மாதிரி சாதகனான செய்ய வேண்டும், யஜ்ய கர்மமாக செய்ய வேண்டும். அப்போ ஞானி மாதிரி எப்படி அகர்த்திரு ஆத்மாவாக இருந்து கொண்டு யஜ்ய கர்மம் செய்ய வேண்டும், இதுதான் சாதகன் கற்றுக்கொள்ள வேண்டியது. கர்மயோகத்துப்படி எப்படி நமக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டாரு, எல்லாரும் யஜ்யம் கர்ம செய்கிறார்கள், எல்லாரும் அவங்கவுங்களுடைய பங்கை செய்கிறார்கள், பஞ்ச யஜ்யம் இருக்கு, அது இருக்கு, இது எல்லாம் நம்ம பார்த்துட்டோம், அது வேற, அது வேற வகையான சாதனை, இங்க சொல்றது வேற வகையான சாதனை. இது என்னன்றதை நம்ம நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், நாளைக்கு கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இப்படிதான், இந்த ஞானி
யஜ்யமாக எல்லா கர்மத்தையும் யஜ்ய பாவனையோட செய்கின்றார். அதனால அவரை கர்மம் வந்து பந்தப்படுத்துவதில்லை. எல்லா கர்மங்களும் கர்ம பலனை கொடுக்காமல் கர்மம் கரைந்து போகின்றது. அவர் கர்ம பலனை கொடுக்கல. ஞானிக்கு இயல்பாக இருக்கு. இப்போ சாதகன் என்ன பண்ணும்? ஞானி மாதிரியே நம்ம எப்படி யஜ்ய கர்மம் செய்வது? அப்ப யஜ்ய கர்மம்னா என்ன? இதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்த 20, 21, 22, 23 அந்த ஸ்லோகத்தை ஒருத்தரும் நம்ம சேர்ந்து படிச்சிருவோம். இன்னைக்கு 20ல இருந்தாலும் பார்த்தோம், 20, 21, 22, 23 படிச்சிடலாம். தியக்த்வா கர்ம சேர்ந்து படிப்போம். தியக்த்வா கர்ம ஃபலா சங்கம் நித்ய திருப்தோ நிராஶ்ரய கர்மண்யபி ப்ரவ்ருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சஹ. அதாவது கர்மத்தில் முழுவதுமாக ஈடுபட்டவர் ஈடுபட்டாலும் அவர் கர்மம் செய்வதில்லை. எப்படி அப்படின்னா, நிராசீரியத சித்தாத்மா தியக்த சர்வ பரிகிரக நித்திய திருப்த நிராசய. அங்கே ஆன்சர் வந்துருச்சு, அந்த எக்ஸ்பிளனேஷன் தான். நிராசீரியத சித்தாத்மா தியக்த சர்வ பரிகிரக ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வனாப்னோதி கில்பிஷம். 22 எதிர்ச்சாலாப சந்துஷ்டஹ த்வந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தாவ சித்தௌ ச க்ருத்வாபி ந நிபத்யதே கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதஸஹ யஜ்ஞாயாசரத கர்ம சமக்ரம் ப்ரவிலீயதே. இன்னைக்கு போன வகுப்புகள்லாம் பார்த்தோம் இல்லையா, 18ல இருந்து இந்த 23 வரைக்கும் ரொம்ப ரொம்ப சட்டில் பாயிண்ட்ஸ் எல்லாமே. நீங்க ரிவிஷன் கிளாஸ் எப்போ வருமோ தெரியல, அடுத்து அப்போ ரிவிஷன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க கிளாஸ்ல கேட்டதை வச்சு நோட்ஸ் எடுத்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலான். இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது புரியல, ஏதாவது ஸ்லோகங்கள், ஏதாவது வார்த்தை கான்செப்ட் எதுவுமே. ஓகேவா? இல்ல கேட்டு வச்சுக்கிறோம், யோசிச்சுட்டு டவுட் வரும்போது கேட்கறோம்ன்றீங்க இல்லையா. நாளைக்கு பாக்கலாம், நாளைக்கு ஏதாவது நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு உங்களுக்கு, யோசிச்சுங்க. ஏதாவது டவுட் இருந்தா அந்த டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்ப கன்க்ளூட் பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.